ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டென்த்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து பார்த்துட்டோம் இப்போ அதனோட தொடச்சா நம்ம டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபிஃப்டி ஓரிலேருந்து தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் சரி வாங்க இஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்குற புசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே பகதில் பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கும் சரிங்க ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டே இருக்கலாம் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என பாடியவர் யார் ஓகேங்களா நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என பாடியவர் யார் சூப்பர் யாருங்க பாரதிங்க ஏதான் வந்து இதுக்கான ஆன்சர் நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் அதாவது வள்ளுவனை தன் உலகனுக்கே தந்து வான் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு இது ரெண்டுமே சொன்னது யாருன்னு பார்த்தினா பாரதியார் தான் வந்து நான் பண்ணியிருப்பார் சொல்லியிருப்பார் ஓகேங்களா அப்போ நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் சொன்னவர் யாருங்க பாரதியார் ஓகே அப்போ ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து குமரகுருபரின் நூல்களில் பொருந்தாதது எது ரொம்ப முக்கியங்க இந்த கொஸ்டின் நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் மறுபடியும் நான் பார்க்குறேன்டானா ஸோ குரு ஃபோரை பொறுத்தவரைக்கும் இந்த குமரகுருபரோட நூல்கள் வந்து கொஸ்டின்ஸ் வந்து திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக வந்து என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்க கேட்டு வைப்பாங்க ஓகேங்களா அப்போ குமரகுருபர் நூல்களில் பொருந்தாதது எது கந்தர் ஆமாங்க ஆமாங்கும் குமரகுருபரோட நூல்கள் தான் மதுரை கலம்பகம் மதுரை கலம்பகம் குமரகுருபரோட நூல்தான் வழுக்கம் தவறுங்க ஏன்பா திருக்கை வழுக்கம் வந்து பார்த்தோன்னா கம்பரோட நூலுங்க ஓகேங்களா ஸோ கம்பரோட நூல் தான் வந்து திருக்கை விழுக்கம் நீதிநேரி விளக்கம் குமரகுருபரோட நூல் தான் பாருங்கள் ரெண்டான நூல் எழுதியிருக்காரு கந்தர் கழிவண்பா மீனாட்சி அம்மை தமிழ் மதுரை கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை நீதிநேரி விளக்கம் திருவாரூர் மும்மணி கோவை இது எல்லாமே குமரகுருபரோட நூல்கள் ஓகேங்களா சி தான் பொருந்தாமல் இருக்குது அப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க சி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கூற்றை கவனி கம்பர் எதுங்க கூற்றை கவனி கம்பர் சார்ந்த அந்த கூற்றுகள் சோழ நாட்டு திருவெழுந்தூரை சேர்ந்தவர் ஸோ சோழ நாட்டு திருவெழுந்தூரை சேர்ந்தவர் ஆமாங்க கரெக்டு தாங்க இவர் வந்து சோழ நாட்டு திருவெழுந்தூரை சேர்ந்தவர் தான் கம்பர் கரெக்டு தான் சடையப்ப வளலால் ஆதரிக்கப்பட்டார் ஆமாங்க இது நிறைய முறை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியம் திருவண்ணையநல்லூர் சடையப்ப வளலால் ஆதரிக்கப்பட்டிருப்பார் ஆமாம் கரெக்டு தான் கம்பராமாயண பாடல்கள் சந்தனயம் மிக்கவை ஆமாங்க கம்பராமாயண பாடல்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்தனய தான் வந்து எழுதப்பட்டிருக்கு ஆமாங்க இதுவும் கரெக்ட்டு தான் அப்போ இங்கே எல்லாமே சரியாக இருக்கிறதுனால இதுக்குன்னு ஆன்சர் இருங்க டி அனைத்துமே சரி ஸோ கம்பரேட்டிய அந்த கம்பராமாயணம் கம்பரால் ஏற்றப்பட்டது இவர் சோழ நாட்டு திருவழுந்தூரை சேர்ந்தவர் திருவண்ணூறு சடைய பாலால் தான் அவர் ஆதரிக்கிறார் இவர் வந்து இந்த கம்பராமாயண பாடல் வந்து பார்த்தினா சந்தன எமிக்கவாக வந்து காணப்படுது ஸோ சரஸ்வதி அந்தாதி சடுகு பரந்தாதி திருக்கை வழக்கம் ஏர் எழுபது சிலை எழுபது இதெல்லாம் வந்து கம்பரோட அந்த பாடல்கள் கல்வியில் பெரியவர் கம்பன் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவிபாடும் விருத்துமணும் ஒன்பாவிற்கு ஒரு கம்பன்லாம் வந்து இவர் போற்றக்கூடிய அந்த வரிகள் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் தொண்டகப்பறை என் நிலத்திற்குரியது பாருங்கள் தொண்டகப்பறை வந்து பார்த்தினா எந்த நிலத்திற்குரியதாக வந்து கொண்டாடப்படுது தொண்டகப்பறை எந்த நிலத்துக்குரியது குறிஞ்சி நிலத்திற்குரியதுங்க ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா தொண்டகப்பறை குறிஞ்சி நிலைக்கும் முல்லைக்கு வந்து ஏறு என்னதுங்க ஏறு கோட்பறை வந்து முல்லை நிலத்துக்குரியது மருதம் மருத நிலத்துக்குரியது வந்து என்ன மணமுழா அல்லது நெல்லரிக்கிணை மருதத்துக்கு வந்து பார்த்தோன்னா மணமுழா அல்லது நெல்லரிக்கிணை இது வந்து நம்ம மருத நிலத்துக்குரியது நெய்தல் நிலத்துக்குரியது வந்து மீன்கோட்பறை ஏன்னா நேதில் வந்து கடலும் கடல் சார்ந்த இல்லையா அதனால் மீன்கோட்பறை நீங்கள் ஈஸியாக நான் வச்சுக்கலாம் மீன்கோட்பறை பாலை நிலத்துக்கு வந்து பார்த்தினா துடிப்பறை ஓகேங்களா பாலை நிலத்துக்கு வந்து பார்த்தினா துடிப்பறை ஓகேங்களா அப்போ எங்கள் குறிஞ்சி நிலத்துக்குரியது தான் தொண்டகப்பறை ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எவை குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் எவை ஸோ பாருங்கள் குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள்னால் ஸோ இப்போ பெரும்பொழுது சிறு பொழுது நம்ம பிரிக்கிறப்போ வந்து பார்த்தோன்னா இதில் குறிஞ்சி தான் வந்து பார்த்தினா குளிர்காலம் முன்பனி காலத்தை கொண்டதாக இருக்குங்க ஓகேங்களா அதே வந்து பார்த்தினா மருதமும் நெய்தலும் ஆறு பெரும்பொழுதுகளையும் கொண்டதாக காணப்படும் ஓகேங்களா அப்போ குறிஞ்சி மருதம் நெய்தல் இது மூணுமே வரணும் அப்போ தான் இதுக்கான ஆன்சர் ஏன்னா குறிஞ்சி வந்து பார்த்தினா குளிர்காலம் மற்றும் முன்பனி காலம் ஓகேங்களா அதே போல் மருதம் நெய்தலுக்கு ஆறு பெரும்போதுன்னு வருன்றதுனால குளிர்காலமும் அதில் அடங்கிடும் ஓகேங்களா அப்போ மருதம் நெய்தல் அதில் அடங்கும் அப்போ சீதா வந்து இதுக்கான அந்த ஆன்சர் அடுத்து தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்துழுகலான் இக்குரலில் பயின்று வரும் அணி எது பாருங்க தேவர் அணையவர் கயவர் மேவன செய்துழுகலான் அப்போ பாருங்க இங்கே என்னது என்ன என்ன அணிங்க இதில் பயின்று வந்திருக்கு சார் நேரம் நீங்கள் ஆன்சர் வந்து போட்டுட்ருப்பீங்க இதில் பயின்று வந்துக்கிற அணி வந்து பார்த்தீங்கன்னா வஞ்ச புகழ்ச்சி அணி சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் வஞ்ச புகழ்ச்சி தான் இதில் வந்து பயந்து வந்திருக்கு ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறாரு தேவர் எல்லாருமே கைவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாருங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு தேவர்கள் ஒருபோதும் நம்ம வந்து ஒழுக்கமற்ற செயல்களை வந்து செய்ய மாட்டாங்க கைவர்கள் தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கான வேறுபாடுகள் சொல்கிறாரு ஸோ இவங்க புகழறா போல் என்ன பண்ணுறாரு சார் இகழறா போல் என்ன பண்ணுறாரு புகழறாரு ஆனால் என்ன நீங்கள் வஞ்ச புகழ்ச்சி அணி சீதா வந்து இதுக்கான அந்த ஆன்சர் அடுத்து வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலை எழுதியவர் யார் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு எனும் நூலை எழுதியவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க மாப்போ சிவனானம் யாருங்க மாப்போ போ சிவனானந்தான் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூலை வந்து எழுதியிருப்பாரு ஓகேங்களா ஸோ இவரோட தன் வரலாற்று நூல் தான் எனது போராட்டம் நல்லா ஞாபகம் எனது போராட்டம் அப்படின்ற நூலுது மாப்போ சிவனானன் இவர் வந்து சிலம்பு செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு எப்படி அழைக்கப்படுறாரு சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுறாரு இவர் வந்து அழைக்கப்படுறாரு ஓகேங்களா ஸோ வள்ளலார் கண்ட தமிழ் தமிழ் ஒருமைப்பாடு அப்படின்ற நூலுக்கு இவருக்கு என்ன பண்ணியிருக்கோம் சாகித்ய அகதாமி விருதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இவருக்கு வந்து கிடச்சிருக்கும் ஓகேங்களா அப்போ மாப்போ சிவனானந்தான் வள வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடோட நூலோட ஆசிரியர் அடுத்து திருபுவன சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் யார் என்னதுங்க திருபுவன சக்கரவர்த்தி என அழைக்கப்படுபவர் யாருங்க யாருங்க இரண்டாம் ராசராஜ சோழன் ஓகேங்களா சார் பீதா வந்து இதுக்கான ஆன்சர் திருபுவன சக்கரவர்த்தி கேசரி என்னதுங்க திருபுவன சக்கரவர்த்தி கோபரகேசரி என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தினா இரண்டாம் இராசராஜ சோழன் ஓகேங்களா அப்போ பீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து சப்பதிகாரத்தில் இந்த ஊரெடுத்த காதை எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது பாருங்க சிலப்பதிகாரத்தில் எந்திர விழா ஊரெடுத்த காதை அப்படின்ற காதை வந்து எந்த காண்டத்தில் வந்து அமைஞ்சிருக்கு சூப்பர் இதுக்கான ஆன்சர் உடையது புகார் காண்டம் மதுரை காண்டம் வஞ்சி காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று காண்டங்களையும் முப்பது காதைகளையும் கொண்டது தான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை காதை முப்பது காதைகளை கொண்டது தான் சிலப்பதிகாரம் அதில் புகார் காண்டத்தில் காணப்படக்கூடிய ஒரு காதை தான் இந்திரா இந்திர விழா எடுத்து ஊரெடுத்த காதை அப்படின்ற காதைங்க ஓகேங்களா அப்போ புகார் காண்டம் ஸோ சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை நமக்கு தெரியும் இதனோட ஆசிரியர் வந்து இளங்கோவடிகள் அவர் வந்து சேர மரபை வந்து என்ன பண்ணுவார் சேர்ந்தவருங்க அதாவது வந்து சீத்தலை சாத்தனார் வந்து கோவலன் கண்ணகியை வந்து கதையை பற்றி சொல்லுவார் அப்போ நாட்டதும் நானூறு ஒரு பாட்டு வீச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார் இளங்கோவடிகள் எழுதுவார் அடிகள் நீர் அருகனு சொல்லிட்டு சீத்தலை சாத்தனார் சோட்டத்தில் சிலப்பதிகாரத்தை எழுதியிருப்பார் சிலப்பதிகாரம் மணிமேகலன் கதை தொடர்பு கொண்டதால் என்ன பண்ணியிருப்பாங்க இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதெல்லாம் சார்ந்த அந்த தகவல்கள் ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்களால் பெண் குழந்தை கொலைக்கான காரணங்களை ஆராய்ந்து எழுதிய நூல் எது பாருங்க ராஜம் கிருஷ்ணன் அப்படின்றது வந்து பார்த்தா இந்த வேறுக்கு நீர் அப்படின்ற நூல் வந்து பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூலுங்க அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க இந்த பெண் குழந்தைகளை வந்து ஏன் கொலை செய்யப்படுறாங்க அப்படின்றத ஆராய்ந்து ஒரு நூல் எழுதியிருப்பாங்க அந்த நூல் எது அப்படின்றது தான் கேள்வி ஓகேங்களா சார் நீங்கள் நீங்க ஆன்சர் போட்டுருப்பீங்க டி தாங்க இதுக்கான ஆன்சர் மன்னகத்து பூந்துளிகள் என்னதுங்க மன்னகத்து பூந்துளிகள் அப்படின்ற தலைப்பில் தான் பெண் குழந்தைகள் ஏன் கொலை செய்யப்படுறாங்கன்ற காரணத்தை ஆராய்ந்து இவங்க எழுதியிருப்பாங்க யாரை பத்தா இந்த உப்பள தொழிலாளர்கள் அங்கே பல மாதங்கள் தங்கி தொழில் செய்யக்கூடிய அந்த உப்பள தொழிலாளர்களை பற்றி அந்த ஆராய்ச்சி பண்ணி தான் கரிப்பு மணிகள் அப்படின்றது வேருக்கு நீர் அப்படின்றது வந்து பார்த்தோன்னா உழவர்கள் அந்த வேளாண் தொழிலாளர்களோட உழைப்புகள் உழைவர்கள் வந்து உழைப்பு எப்படி சுரண்டப்படுது அப்படின்னு சொல்றதுக்காக தான் வேலை தேர்க்கு நீர் சேற்றில் மனிதர்கள் அப்படின்ற நூலை எழுதியிருப்பாங்க கூட்டு குஞ்சுகள் அப்படின்னா இந்த தீப்பெட்டி தொழிற்சாலை வேலை செய்யக்கூடிய அந்த குழந்தைகளை பற்றி அவங்களோட உடலையும் அவங்களோட மனதையும் பற்றி எழுதக்கூடிய நூல் தான் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு அப்படின்ற அந்த நூலுங்க ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் ஆனால் டி பெண் குழந்தைகளை பற்றி எழுது வந்து மன்னத்து மன்னகத்து பூந்துளிகள் அடுத்த கொஸ்டின் பாருங்க மண்ணாசை கருதி பகைவர் நாட்டை கைப்பற்ற போரிடல் ஸோ மண்ணாசை கருதி பகவர் நா பகைவர் நாட்டை கைப்பட போரிடுதல் சூப்பர் என்ன வஞ்சித்திணை ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ மொத்தம் பன்னெண்டு பன்னிரெண்டு திணைகள் இருக்குன்னு பார்த்தோம் புறத்திணைகள் ஃபர்ஸ்ட் வந்து வெற்றி திணை வெச்சி தின எதுங்க மாட்டை வந்து கடத்தினி வந்துடுது அது மீட்டு எடுத்துன்னு போகிறது கரந்தை திணை ஸோ எதிர்நாட்டு மண்ணு மேலே ஆசை வச்சு வச்சுக்க போதான் திணை ஓகேங்களா ஸோ அப்படி வந்து அரசனோட எதிர்த்து போர் காஞ்சி திணை அந்த கோட்டையை கோட்டையை காத்தல் வேண்டி நொச்சி திணை ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தோன்னா கோட்டையை வந்து கைப்பற்ற அந்த தன் வீரலோட கோட்டையை சுற்றி தான் உழிஞ்சி திணை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க ஓகேங்களா அப்போ இங்கே வந்து பார்த்தினா வஞ்சித்தணை மண்ணாசை கருதி பாடப்படுறதான் வந்து பார்த்தோன்னா பாடான் திணைனா வந்து பார்த்தோன்னா பாடுவதற்கு தகுதியோடு ஒரு ஆண்மகனோட புகழ பாடத்தான் வந்து பாடு பாடுக்குட்டல் ஆண் பாடான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க தும்பைத்தண்ணியை பொறுத்தவரில் வந்து பார்த்தோன்னா ஸோ எதிர்நாட்டு மன்னனோட போர் இருந்து அதை வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு போகிறது தான் வந்து பார்த்தோன்னா தும்பை தனியாக வந்து கருதப்படுதுங்க ஓகேங்களா சரி அடுத்து தமிழகத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கூறியது பாருங்கள் தமிழகத்தை ஒன்றுபடுத்தும் ஒரு இலக்கியம் இருக்குதுடானா அது எதுக்கு தாங்க இதனால் தான் தமிழகம் வந்து என்ன பண்ணும் ஒன்றுபடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாப்போசி சொன்ன அந்த நூல் எது சூப்பர் எதுங்க சிலப்பதிகாரம் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ நான் சிலப்பதிக காப்பாரத்தை சாரி காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல விரும்புவதற்கு காரணம் உண்டு திருக்குறளையோ கம்பராமாயணத்தை விரும்பாதவன் அல்ல நான் ஆயினும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழினத்தை ஒன்றுபடுத்த முடியுமானால் அது சிலப்பதிகாரம் தவிர வேறொன்றும் இல்லை உறுதியாக கூறுவேன் சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் சிலப்பதிகாரத்தை பற்றி சொல்லியிருப்பார் நம்ம சிலம்பு செல்வர் மா போ சி ஓகேங்களா அடுத்து செல்வத்து பயனே ஈதல் துய்போம் எனினே தப்புன பலவே என கூறியவர் யார் செல்வத்து பயனே ஈதல் எனவும் தப்புன பலவே என கூறியவர் யார் பாருங்க செல்வத்து பயனே ஈதல் துய்போம் எனினே தப்புன பலவே அப்படின்னு சொன்னவர் வந்து யாருங்க நக்கீரனார் தாங்க இதுக்கான ஆன்சர் சோ நம்மளுக்கு என்னதுங்க மற்றவங்களுக்கு கொடுத்து பயன்படக்கூடியதான் வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் மதுரை கணக்காயனார் மகனாரனா நக்கீரனார் தான் வந்து இதை சொல்லியிருப்பார் ஓகேங்களா என்னது நிறைய முறை கேட்டிருக்காங்க செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க ஸோ சில பேர் அவையார் ஆப்ஷனில் வைப்பாங்க ஏ ஆப்ஷனு செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா நக்கீரனார் செல்வம் வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதான் வந்து பார்த்தினா அதனோட பயனே முத்தையா என்பவர் சரி அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க முத்தையா என்பவர் எழுதிய முதல் திரைப்பட பாடல் எது முத்தையா என்பவர் எழுதிய முதல் திரைப்பட பாடல் இது ஸோ பாருங்கள் முத்தையா முதல் முத்தையானா நம்ம யாருன்னு கணிக்கணும் முத்தையான யாருங்க கண்ணதாசன் ஸோ கண்ணதாசனோட இயற்பெயர் தான் முத்தையா அவர் எங்கே பிறக்கிறாருன்னு பார்த்தோம் சிறுகுடல்பட்டி ஓகேங்களா ஸோ சிவகங்கை மாவட்டம் தான் இவர் பிறப்பார் இவர் முதல் பாடல் வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கலங்கா திருமணமே அப்படின்ற பாடல் மூலமாக தான் திரைப்பட ஆசிரியராக மாறியிருப்பார் அப்போ ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சருங்க ஓகேங்களா கலங்காதிரு மனமே அப்படின்ற தான் முத்தையா கண்ணதாசனோட இயற்பெயர் தான் முத்தையா ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தோன்னா இவர் வந்து தமிழக அரசோட அரசவை கவிஞராகவும் இருந்திருப்பார் அதையும் ஞாபகம் வச்சுங்க அடுத்த கொஸ்டின் தார் என்பது எந்த வாய்ப்பாட்டில் வரும் தார் என்பது எந்த வாய்ப்பாட்டில் வரும் தார் அப்படின்றது வந்து பார்த்தினா இது என்ன அசைவுடையதுனால் நேர் அசை உடையதுங்க ஒரு நெடில் குரில்கிறதுனால நேர் அசை உடையது நேர் அசை உடையது இருந்தால் அது என்னதுங்க நாள் ஓகேங்களா நாள் வாய்ப்பாட்டில் தான் வரும் ஓகேங்களா ஸோ நேர் அசைனா நாள் வாய்ப்பாட்லேயும் நிறை அசைனா மலர் வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாக இருக்கும் நேர்பு அப்படின்னா காசாகவும் நிறைவு அப்படின்னா பிறப்பு வாய்ப்பாட்டில் வரக்கூடியதாகவும் இருக்கும் ஓகேங்களா அப்போ நேர் வாய்ப்பாட்டில் வரதுனால இதுக்கான நான் என்னதுங்க சி நாள் அடுத்து பொருந்தாயினை எது நேர் 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 தேமாங்காய் ஆமாங்க கரெக்டு தாங்க நிறை நேர் நேர் புளிமாங்காய் ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா நீங்கள் இந்த இதை மட்டும் நான் வச்சிங்கன்னா போதுங்க நீங்கள் மீது ரெண்டுத்தையும் ஈஸியாக எடுத்துடலாம் ஓகேங்களா இப்போ நேர் 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 தேமாங்காய் அப்படின்னு சொன்னோம் இல்லையா இப்போ லாஸ்ட்டில் இருக்கிற நேர் எடுத்துகிட்டா அது தேமா நேர் நேர் தேமா முடிஞ்சிச்சிங்களா இந்த லாஸ்ட்டில் இருக்கிற நேர் எடுத்துகிட்டு நீங்கள் நிறை போட்டிங்கன்னா தேமாங்கனி அவ்வளோதாங்க அப்போ நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா இந்த பக்கம் கருத்தையும் ஈர ஆசை சீரை நீங்கள் எடுத்துடலாம் இந்த பக்கம் கூட மூவ் ஆசை சீரை நீங்கள் என்ன பண்ணிடலாம் எடுத்துடலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நிறை நேர் நேர் அப்படின்னா புளி மாங்காய் கரெக்டு தாங்க இதே நிறை நேர் இந்த நேர் எடுத்துட்டிங்கன்னா நிறை நேர்னா புளிமா இங்கே நேர் எடுத்துகிட்டு அதே நிறை போட்டிங்கன்னா அங்கே என்ன வந்துடும் புளிமாங்கனியாக வந்து வந்துடும் ஓகேங்களா அடுத்து நிறை 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 கூவிலங்கனி சரி நிறை 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 என்னதுங்க கருவிலங்கனி நிறை 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 கருவிலங்கனி கரெக்டு தாங்க ஓகேங்களா ஏன்னா நிறைன்னு முடிஞ்சாலே அது கனியை குறிக்கக்கூடியதாக இருக்கும் இதே நிறை நிறை நேர்னு வந்திருந்தால் கருவிலங்காய் இங்கே நேர் வந்திருந்தால் கருவிலங்காய் நிறைய வந்ததால் கருவிலங்கனி வெறும் நிறை நிறைனா கருவிலம் ஓகேங்களா நேர் நிறை நேர் என்னதுங்க நேர் நிறை நேர் பாருங்க நேரில் முடிஞ்சாலே என்னென்னு வரணும் காயின் தாங்க வரணும் ஸோ நிறையில முடிஞ்சாதான் கனின்னு வரும் அப்போ இங்கே இது தவறாக இருக்கு டி தான் வந்து இங்கே தவறா இருக்கு அப்போ நேர் நிறை கூவிலம் நேர் நிறை நேர் கரு கூவிலங்காய் நேர் நிறை நிறை கூவிலம் கனின்னு வரணும் ஓகேங்களா அப்போ டி தான் இங்கே தவறா இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் என்றும் பொருட்களின் இருப்பை கூட அறியாமல் கொடுப்பவன் என்றும் பாராட்டப்படுபவர் யார் பாருங்க உலகமே வறுமை விட்டுருந்தாலும் அவன் கொடுப்பான்பா அடுத்து வந்து பார்த்தினா இருக்கு பொருள் இருக்குதா இல்லையான்னு கூட பார்க்காம அவன் கொடுப்பாம்பா அப்படின்னு சொல்லிட்டு புகழப்பட்டவர்கள் யார் யார் சூப்பர் நேரம் நீங்கள் ஆன்சர் போட்டுட்ருப்பீங்க ஓகேங்களா உலகமே வறுமை விட்டாலும் கொடுப்பவன் அதியன் ஓகேங்களா யார் சொல்லியிருப்பார் அவ்வையார் யார் சொல்லியிருப்பார் அப்போ அதியன் எங்கே இருக்கு பாருங்க பீல் இருக்கு பாருங்கள் பொருள் இருப்பதை கூட அறியாமல் கொடுப்பவன் ஓகேங்களா ஸோ வழங்குறதுக்கு பொருள் இருக்குதான்னு கூட கொடுக்க கொடுப்பவன் யார்னா பெருஞ்சாத்தான் ஓகேங்களா அது யார் சொல்கிறார் நக்கீரர் வந்து சொல்லியிருப்பார் அப்போ தாங்க இதுக்கான ஆன்சர் உலகம் வறுமை விட்டாலும் கொடுப்பவன் அது என்ன அவ யார் சொல்லியிருப்பாரு பொருள் இருப்பை கூட அறியாமல் அறியாமல் கொடுப்பவன் வந்து பெருஞ்சாத்தான்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருப்பார் நக்கீரர் சொல்லியிருப்பார் அப்போ பி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் எது சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் எது பாருங்கள் சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையும் அமைந்த பாவினம் எதுன்னு பார்த்தினா அகவர்பா ஓகேங்களா அகவர்பாக்குரிய ஓசை அகவல் ஓசை ஓகேங்களா அப்போ சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எது இருக்குறானா இந்த அகவல் ஓசை கொண்ட அகவர்பா தாங்க வந்து காணப்படுது நாலடியார் திருக்குறள் நாலடியாரிலையும் திருக்குறளையும் தான் வந்து பார்த்தா வெண்பா காணப்படும் இது நல்லா நான் போச்சு ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஏ சிலப்பதிகாரம் மணிமேகலை அமைந்த பாவினம் வந்து அகவர்பா அடுத்து அறமும் அரசியலும் எனும் நூலின் ஆசிரியர் யார் அறமும் அரசியலும் எனும் நூலின் ஆசிரியர் யார் சூப்பர் யாருங்க மு வரதராசனார் சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அறமும் அரசியலும் அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து பாருங்க யாருங்க மு வரதராசனார் சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து வாழ்விக்க வந்த காந்தி எனும் மொழிபெயர்ப்பு யாருடையது வாழ்விக்க வந்த காந்தி எனும் மொழிபெயர்ப்பு யாருடையது ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் போட்டுட்டுருப்பீங்க இதுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஜெயகாந்தன் ஓகேங்களா ஸோ ஜெயகாந்தனோட மொழிபெயர்ப்புகள் தாங்க பிரெஞ்சு மொழியிலேருந்து என்ன பண்ணியிருப்பாரு காந்தியோட வாழ்க்கை வரலாறு தமிழாக்கம் பண்ணியிருப்பாரு வாழ்விக்க வந்த காந்தி அப்படின்ற தமிழாக்கம் பண்ணவர் யாருங்க ஜெயகாந்தன் தான் வந்து பண்ணியிருப்பாருங்க ஓகேங்களா ஒரு கதாசிரியரின் கதை அப்படின்ற ஒரு மொழிபெயர்ப்பையும் இவர் பண்ணியிருப்பாரு தமிழில் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் டி ஜெயகாந்தன் அடுத்து சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவர் யார் ஓகேங்களா சோ கய்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவிலேயே வந்து இந்த கொஸ்டின் நம்ம கேட்டுருந்தோம் அப்போ வந்து ஒரு நண்பர் வந்து சிறுகதை மன்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா கல்கி தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருந்தார் அவர் வந்து கமெண்ட்டில் வந்து போட்டிருந்தார் இதெல்லாம் புதுமை பித்தன் அப்படின்னு வந்து பண்ணுவாங்க சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லி புதுமை பித்தன் சொல்லுவாங்க சிறுகதை மன்னன் தமிழ்நாட்டின் மாப்பசான் சிறுகதையின் தூண் சிறுகதையின் சில்வர்னா புதுமை பித்தன் வந்து அழைப்பாங்க கரெக்டு தாங்க ஓகேங்களா ஆனால் நம்மளுக்கு டென்த் புக்கை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே என்ன சொல்லியிருக்காங்க இவர் உணர்ச்சி படம் எழுதிருந்தால இவருக்கு என்ன பண்ணியிருக்காங்க சிறுகதன் சிறுகதை மன்னன் அப்படின்ற பட்டம் தேடி வந்தது அப்படின்ற லைனை பக்கம் இரநூத்தி பத்தில் டென்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா எந்த புக்கில் டென்த்து புக்கில் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆனால் நீங்கள் சொல்கிறது தான் சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா புதுமை பெத்தன் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு ஸோ சிறுகதையின் தந்தை ஓகேங்களா ஸோ தமிழ் சிறுகதையின் தந்தைனா வாவேசு ஐயர் தான் வந்து அழைக்கப்படுவார் ஓகேங்களா ஸோ அதுவும் அதுவும் தெரியும் கரெக்டு தான் சரிங்களா ஆனால் ஜெயகாந்தன் வந்து பார்த்தினா சிறுகதை உலகின் ஜாம்பவான் சிறுகதையின் முடிசூடா வந்து பார்த்தா ஜெயகாந்தன் அழைக்கப்படுவார் இதெல்லாம் படிச்சு தான் ஆனால் இங்கே டென்த்து புக்கில் அவங்க இரநூத்தி பத்தாவது பக்கத்தில் தெளிவாக கொடுத்துருக்குனால நம்ம அந்த கொஸ்டின் வந்து வச்சோம் ஓகேங்களா ஸோ அதன் அடிப்படையில் நம்ம ஜெயகாந்தன் அப்படின்றத நம்ம எடுக்கிறோம் டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் இதுக்கப்புறம் அவங்க டிஎன்பிசி கொடுக்குற ஆன்சர் தான் நம்ம எடுத்துக்க முடியும் நம்ம எதுவும் பண்ண முடியாது அடுத்து தமிழின் முதல் அகராதியை எழுதியவர் யார் அடுத்த பாருங்க தமிழின் முதல் அகராதி ஸோ தமிழோட முதல் அகராதி எதுங்க அகராதி தமிழின் முதல் அகராதி எதுங்க சதுர அகராதி அப்படின்றத தமிழோட முதல் அகராதி அதை எழுதியவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர் சீதாங்க இதுக்கான ஆன்சர் தமிழின் முதல் அகராதி அகராதி அதை எழுதியவர் வந்து வீரமா முனிவர் ஓகேங்களா பாருங்க தேம்பாவணியோட ஆசிரியர் தான் வீரமா முனிவர் இவரோட இயற்பெயர் கான்டான் கான்ஸ்டான்சு ஜோசப் பெஸ்கி இவர் வந்து தமிழ் முதல் அகரையான சதுரகராதி எழுதிருப்பாரு தொண்ணில் விளக்கத்தவர் தான் எழுதிருப்பாரு ஓகேங்களா

கரிசல் எழுத்தாளர் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார் கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவர் யார் சூப்பர் யாருங்க கு அழகிரிசாமி டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சு கு அழகிரிசாமி தான் எப்படி அழைக்கப்படுறாருன்னா கரிசல் எழுத்தாளர்கள் வரிசையில் மூத்தவராக வந்து ஏற்றுக்கொள்ளப்படுறவர் யாருன்னா கு அழகிரிசாமி தான் வந்து என்ன பண்ணப்படுறாரு ஏற்றுக்கொள்ளப்படுறாரு டி தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து பாருங்க சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வரிசைப்படி இணைத்து பொருள் கொள்வது சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்தி அவ்வசை அவ்வரிசைப்படியை இணைத்து பொருள் கொள்வது நிரல் நிறை அணி எனப்படும் நான் நீங்கள் நிரல் நிறை அணி சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் அன்பும் அரணும் உடைத்தாய் நில்வாக்கை பண்பும் பயனும் அது இங்கே பாருங்கள் இங்கே அன்பும் அரணும் என்ன பண்ணியிருக்காங்க சொல்லிவிட்டு அதனோட அடுத்த வரிசையான பண்ணும் பயணி என்ன பண்ணுறாங்க அதன் அடியிலே வச்சு என்ன பண்ணுறாங்க கண்டினியூ நம்ம வரிசைப்படி எண்ணெய் படிக்கிறதுனால இது என்னதுங்க நிறல் நிறைய அணி தான் வந்து இதில் வருதுங்க ஸோ தற்கூரி பேற்றாணினால் இயல்பாக நடக்கக்கூடிய விஷயங்களை அந்த ஆசிரியர் என்ன பண்ணியிருப்பார் அதை ஏற்றி கொஞ்சம் சொல்லியிருப்பாரு அதனால் அது தற்கூரி பேற்றாணி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க தீவக அணி அப்படின்னா அப்படின்னா ஒரு விளக்கு ஒரு இடத்துல வச்சால் எப்படி எல்லா இடத்துக்கும் பொருள் தருதோ அதே போல் ஒரு என்ன பண்ணியிருக்கோம் ஒரு செய்யல எல்லா இடங்கள்லையும் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அந்த பொருளை வந்து அது கொடுத்துருக்கும் அப்படி கொடுத்துருந்தா அதுதான் தீவக அணி அப்படின்னு சொல்லுவாங்க இது மூன்று வகைப்படும் முதல்நிலை தீவகம் இடைநிலை தீவகம் கடல்நிலை தேவகம் சொல்லிட்டு மூன்று வகைப்படும் அடுத்து தன்மை அணி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ தன்மை அணியை பொறுத்தவரில் வந்து பார்த்தோன்னா அது உண்மையான இயல்பு தன்மையை கேட்குறவாறு என்ன பண்ணுறது ஒரு மகிழ்மார் மனமகிழ்மாறு அந்த இயல்பு தன்மையை கூட்டி தான் வந்து தன்மை அணி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தன்மை நவிர்ச்சி அணி அப்படின்னு ஒரு பேரும் வந்து இருக்குங்க ஓகேங்களா சரி இப்போ இது வந்து சீதா வந்து நிரல் நிறைய அணி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து அடுத்து கொஸ்டின் பாருங்கள் பிரிந்தன புள்ளியின் காணில் பெரிதெழுது இறங்கி தெம்ப பாடலின் அடிக்கோட்ட பொருள் தேர் செய்கா சாரீ சிங்க நம்ம அடிக்கோடாமல் இருக்கோம் ஸோ காணில் தெம்பை இது ரெண்டு தான் அடிகோடிட்ட பொருள் புக் கொஸ்டின்லேருந்து கேட்கப்பட்டது ஸோ நல்லா படித்தவங்க அவங்களே ஆன்சர் வந்து போட்டுட்ருப்பாங்க ஸோ இல்லாதவங்க இப்போ வந்து ஆன்சரை வந்து போட்டுங்க எதுனா காணில் தெம்பை இது ரெண்டும் தாங்க வந்து நம்ம அடிகோடிட்ட சொல் ஓகேங்களா அப்போது இந்த காணில் தெம்பை இதனோட பொருள் என்ன நிறையா நீங்கள் ஆன்சர் வந்து போட்டுட்ருப்பீங்க ஏன்னா காணில் அப்படின்னா என்னதுங்க கானில் காணில் அப்படின்னா காடு ஓகேங்களா கான் அப்படின்னா காடு ஓகேங்களா தெம்பை தெம்பன்னா என்னதுங்க எதுங்க தேம்பனா வாடை ஓகேங்களா அப்போ சீதாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா பிரிந்தன புள்ளின என்னதுங்க பிரிந்தன புள்ளின காணில் பிரிந்தன புள்ளின் காணில் பெரிதெழுது இறங்கி தம்ப ஓகேங்களா ஸோ அப்போ காடு வாட தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சரிங்க அப்போ சீதா வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ ஓகே வெற்றிகரமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் நம்ம வந்து டென்த்து புக்கு ஃபுல் ரிவிஷன் நம்ம பார்த்துடும் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஃபுல் புக்கு படித்தபோது ஒரு ஃபீல் இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ அடுத்து நம்ம ஆரிய எட்டு நம்ம ஒரு தனி டெஸ்ட்டாகவும் நைன்த் டென்த்து ஒரு தனி ரிவிஷன் டெஸ்ட்டாக பார்த்து தான் நம்ம லெவன்த் ட்வெல்த்து போக போகிறோம் ஸோ மறுபடியும் ஆரியே எட்டு எடுத்து வச்சுங்க படிச்சிங்க என்னைக்கு டெஸ்ட் அப்படின்ற டீட்டெயில் நான் அடுத்த வீடியோவில் கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக உங்களுக்கான ஃபோட்டோ எஃபெக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோக்குள்ளே லைக் பண்ணுறீங்களோ அவ்வளோக்குள்ளே எனக்கு வந்து அடுத்த வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்